காமராஜர் என்னும் நாமம் கொண்டும் காமத்தை துறந்தவர் ராஜனாய் சிறந்தவர். மண் விடுதலைக்காக தன் விருப்பம் விட்டவர் நெருப்பென்று தெரிந்தும் நெருங்கி தொட்டவர். நிந்தனை சிறைகளை சிந்திக்கும் அறைகளாக்கினார். சந்தித்த பதவிகளால் தேசத்தின் குறைகள் நீக்கினார். நேரிய அவர் நடையில் வெள்ளையரின் படை அடங்கியது. வீசிடும் பார்வையில் கொள்ளையரின் தொடை நடுங்கியது. தேசத்தை காதலித்தார், கடமையை கைப்பிடித்தார், மற்ற உயிரையெல்லாம் பெற்ற பிள்ளையாய் கொண்டிருந்தார். சுயநலமில்லாததால் பிழைக்க தெரியாதவர், உண்மை வழி சென்றதால் பிழைக்க தெரியாதவர். அறிவு பசி தீர்க்கும் பள்ளிகள் தந்து தந்தை உள்ளம் கொண்டவர். வயிற்று பசி தீர்க்கும் மதிய உணவு தந்து தாயுள்ளம் கொண்டவர். வெள்ளை உடுப்பு அவரிடம் அர்த்தம் கண்டது, கொள்கை பிடிப்பு அவரிடம் அடைக்கலம் கண்டது. நல்ல அரசை அளக்கும் அளவுகோலானவர், நேர்மையை சரிபார்க்கும் தூக்கு நூலானவர். அவர் கடந்து சென்ற பாதையெல்லாம் அறியாமை விலகியது, நடந்து சென்ற இடங்களிலெல்லாம் வேளாண்மை பெருகியது. தோற்றத்தில் எளிமை என்றாலும் சீற்றத்தில் சிங்கத்தை வென்றவர். நெருங்கிடும் அநீதிகளை எரித்துவிடும் நெருப்பாயிருந்தவர். படித்த அறிவு ஆறுதான் என்றாலும் ஆராய் ஓடும் அறிவு கொண்டவர். சொத்தாய் வைத்திருந்த பணம் வெறும் 100, வைத்திருந்த புத்தகங்கள் 1500. படிக்காதவர் அல்ல அவர், உலகோர் உவந்து படித்திட வேண்டிய உன்னத மேதை அவர். ஏதோ போதையில் தொலைத்துவிட்ட பொக்கிசத்தை தெளிந்த பின் தேடத் தொடங்கியும் இன்னும் கிடைக்கவில்லை.